அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு என்னென்ன விதிமுறைகளை கடைபிடித்த விரதம் இருந்து வந்தால் நமக்கு என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு ஓம் குரு பகவானே போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க மறக்காம மூன்று முறை பதிவு பண்ணுங்க. இப்படி நீங்க சொல்லும் பொழுது கண்டிப்பா நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த குரு பகவானின் அருள் ஆசை பெற்று கூடியவர்கள் நீங்க நினைத்த காரியங்கள் அனைத்தும் நடக்கும். சோ நம்பிக்கையோட இந்த ஒரு விஷயத்தை செய்து பாருங்க. மேலும் நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலியமாக உடனுக்குடனே வந்து சேரும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அன்றாட வாழ்க்கையில் தினந்தோறும் நம்ம பலவிதமான பிரச்சனைகளை இன்றளவும் சந்தித்து கொண்டு தான் வந்துட்டுருக்கோம். மேலும் நம்மளுடைய வாழ்க்கையில் புதுசாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பார்த்தோம் அப்படின்னா அது நல்ல பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே அந்த பொருளானது ஆன்மீக சம்மந்தப்பட்ட பொருளாக இருந்தால் கண்டிப்பாக நல்ல பலன் நமக்கு மும்மடங்கு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வகையில் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கிற ஆன்மீக பொருளானது கருங்காலி மாலை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மாலை. இதை நம்ம வைத்திருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நமக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் கண் திருஷ்டி போன்ற அனைத்து விதமான விஷயங்களும் கழியும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் எந்த ஒரு கெட்ட விஷயமாக இருந்தாலும் இது நம்ம கழுத்தில் போட்டிருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த விஷயமானது நம்மளிடம் வந்து சேரும் பொழுது நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. உங்களுக்கு இந்த கருங்காலி மாலை வேணும் அப்படின்னா இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க வீடியோ கிளிப்பில் இருக்கக்கூடிய எங்களுடைய கான்டாக்ட் நம்பருக்கு மறக்காமல் தொடர்பு கொண்டு பயன்படுத்திக்கோங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல விதமான மாற்றங்கள், உங்களுக்கு பிடித்தமான ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் எந்த ஒரு கஷ்டமாக இருந்தாலும் சரி, கூடிய விரைவில் அது எல்லாமே மறைந்து போகும் அளவில் தான் இந்த மாலையானது உங்களுக்கு கொடுக்கும். ஸோ மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணி பாருங்கள். தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக விளங்கக்கூடிய குரு பகவானை வணங்கக்கூடிய கிழமை வியாழக்கிழமை அப்படின்னு சொல்லப்படுது. வியாழன் என்பவரே குரு பகவானை குறிக்குமா. மேலும் குரு பிரகஸ்பதி தான் நவகிரகங்களில் குரு பகவானாக திகழ்கிறார். அதே போல் குரு ஸ்தானத்தில் குரு தர்சனாமூர்த்தியை காட்சி தருவதால் சிவஸ்வரூபமாக திகழும் தென்முக கடவுளாகவும் தர்சனாமூர்த்தியை வியாழக்கிழமையில் வணங்குகிறார்கள். இப்படி வணங்கி வருவதால் புத்தியில் தெளிவும் செயலில் திண்மையும் கிடைக்க பெறலாம் என்பது ஐதீகமாக சொல்லப்படுது. மேலும் வியாழக்கிழமையின் பிரகஸ்பதி என்று கூறப்படும் குரு பகவானை எவ்வாறு விரதம் இருந்து வழிபாடு செய்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றியும் முழுமையாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அமாவாசை முடிந்து வளர்ப்பிறையில் வரக்கூடிய வியாழக்கிழமையில் தொடங்கி தொடர்ந்து 16 வியாழக்கிழமை விரதம் இருந்து பிரம்ம முகூர்த்தத்தில் விளக்கு ஏற்றி குரு பகவானின் காயத்ரி மந்திரங்களை சொல்லி இனிப்பு பதார்த்தங்களை வைத்து விரதங்கள் கடைபிடிக்க வேண்டும். பின்பு சிவன் கோவிலுக்கு சென்று நவகிரகத்தோடு இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு கொண்டை கடலை மாலை சாத்தி வழிபாடு செய்வது நன்மையை பாய்க்கும். ஏதோ ஒரு காரணத்தால் நமக்கு அவப்பெயரை ஏற்படுதல், ஆன்மீகத்தால் நாட்டமின்மை, ஆரோக்கியத்தின் குறைபாடு மற்றும் பொருளாதார வளர்ச்சியின்மை போன்ற குறைபாடு உள்ளவர்கள் 16 வியாழக்கிழமை விரதம் இருந்த குரு பகவானை வழிபட்டு வந்தால் குறைபாடுகள் களைந்து நல்லதொரு முன்னேற்ற பாதை அடையலாம் அப்படின்னு சொல்லப்படும். மேலும் வியாழந்தோறும் மாலை வேளையில் நம் வீட்டிலேயே லட்சுமி குபேர பூஜை செய்து வந்தால் செல்வம் செழிக்கும். அது மட்டுமல்லாமல் ஞானத்தை போதிக்கும் மகான்களை ஸ்ரீ சாய்பாபா, ஸ்ரீ ராகவேந்திரா வணங்குவதற்கு ஏற்ற நாளாகவும் இந்த வியாழக்கிழமை அமையக்கூடும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல் நம்மளுடைய வீட்டில் குரு மற்றும் தர்சனாமூர்த்தி படத்தை வீட்டில் வைத்து வழிபடலாமா என்கின்ற சந்தேகம் எல்லோருக்கும் இன்றளவும் நிகழ்ந்து தான் வருது. சிவபெருமானின் 64 ரூபங்களில் ஒன்றான குரு தர்சனாமூர்த்திக்கு மிக சிறப்பான ஆற்றல்கள் இருக்குது. குருவுக்கு எல்லாம் குருவாக திகழும் குரு தர்சனாமூர்த்தி அவர்களை வணங்கினால் அரிய பேர் கிட்டும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் நவகிரகங்களுக்கும் தேவர்களுக்கும் அதிபதியாக விளங்கும் குரு தர்சனாமூர்த்தியை சரணடைந்தால் இருக்கின்ற அனைத்து தோஷங்களும் தவிடுபொடியாகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. மேலும் தர்சனம் என்பதற்கு தெற்கு என்பது பொருளாக சொல்லப்படுது. இவரை தெற்கு திசை கடவுள் என்றும் பழந்தமிழ் இலக்கியத்தில் குறிப்பிடுவார்கள். எனவே குரு தர்சனாமூர்த்தி அவர்களை தெற்கு திசை நோக்கி கோவில்களில் பிரதிஷ்டை செய்துள்ளதை நம்மளால் பார்க்க முடியும். இவரை வீட்டில் வைத்து தாராளமாக வழிபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது. மேலும் வீட்டில் உக்கிரமான படங்களையும் அசுரை கொள்வதை போன்ற காளி தேவி படங்களையும் குழலூதும் கிருஷ்ணன் படங்களையும் தவிர மற்ற படங்கள் தாராளமாக வைக்கலாம்.
இன்றைக்கி நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பதிவு பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு என்ன மாதிரி முறையில் விரதம் இருந்து வந்தால் என்னென்ன பலன் கிடைக்கும் என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவின் மூலியமாக நம்ம முழுமையாக பார்த்துட்ருக்கோம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். மேலும் உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ குரல் லைக் கொடுத்துட்டு ஓம் குரு பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும்பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் எந்த ஒரு தங்குதடையும் இல்லாமல் அந்த குரு பகவானின் அருள் ஆசை பெற்று கூடிய விரைவில் நடக்கும். ஸோ நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். அது மட்டும் இல்லாமல் குரு பகவானுக்குரிய இந்த வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்க்கையில் பல யோகங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. குரு பகவானின் அருளை பெறுவதற்குரிய ஒரு சிறப்பு விரதம் தான் இந்த வியாழக்கிழமை விரதம். இந்த விரதத்தின் மகிமை பற்றியும் அதனால் ஏற்படும் பலன்கள் பற்றியும் என்னென்றதை முழுமையாக பார்க்கலாம். வாரத்தில் வரும் 7 நாட்களில் வியாழக்கிழமை பிரகஸ்பதி எனப்படும் குரு பகவான் வழிபாட்டிற்குரிய தினமாக சொல்லப்படுது. எந்த ஒரு மாதத்திலும் சுக்லாபட்சம் எனப்படும் வளர்ப்பிறையில் வரும் வியாழக்கிழமை நாட்களில் இந்த வியாழக்கிழமை விரதத்தை மேற்கொள்ளலாம். ஒரு வருடத்தில் தொடர்ந்து 16 வளர்ப்பிறை வியாழக்கிழமை நாட்களில் இந்த வியாழக்கிழமை விரதம் மேற்கொள்வது மிகுந்த நன்மைகளை நமக்கு தரும். மேலும் 3 ஆண்டு காலம் இந்த விரதத்தை சரியானபடி அனுஷ்டித்து வருபவர்களுக்கு குரு பகவானின் பரிபூர்ண அருள் வாழ்நாள் முழுவதும் கிடைக்கப்பெறும். அதே போல பிரகஸ்பதி என்னும் குரு பகவானை குறித்து மேற்கொள்ளப்படும் இந்த வியாழக்கிழமை விரத தினத்தன்று அதிகாலையிலேயே எழுந்து தலைக்கு ஊற்றி குளித்து முடித்து விட வேண்டும். பிறகு மஞ்சள் நிற ஆடைகளை அணிந்து கொண்டு எதுவும் உண்ணாமல் அருந்தாமல் அருகில் இருக்கக்கூடிய கோவிலின் நவகிரக சன்னதிக்கு சென்று குரு பகவானுக்கு மஞ்சள் நிற பூக்கள் சாற்றி மஞ்சள் நிற இனிப்புகள் நெய்வேத்தியமாக செய்து சந்தனம் மஞ்சள் போன்றவற்றை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்ய வேண்டும். பின்பு குங்குமப்பூ கலந்த பசும்பாலை கொண்டு குரு பகவானுக்கு அபிஷேகம் செய்து வழிபட வேண்டும். விரதம் இருக்கும் நாள் முழுவதும் உணவேதும் அருந்தாமல் இருந்து விரதத்தின் முழுமையான பலன்கள் தரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே போல அன்றைய தினம் குரு பகவானுக்குரிய மந்திரங்கள் ஸ்தோத்திரங்களை போன்றவற்றை படிப்பது நல்ல பலன்களை பாய்க்கும். மாலையில் மஞ்சள் நிற இனிப்புகள் ஆடைகள் போன்றவற்றை வறிய நிலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு தானம் அளிப்பது இன்னும் நல்ல பலன்களை நமக்கு கொடுக்கும். அதே போல இரவில் உப்பு சேர்க்காத உணவை சமைத்து சாப்பிட்டு வியாழக்கிழமை விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். அதே போல இந்த வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு விரதம் இருந்து வந்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்குரிய இந்த வியாழக்கிழமை விரதத்தை முறையாக மேற்கொள்பவர்களுக்கு வாழ்க்கையில் பல யோகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் சரியான காலத்தில் திருமணம் நடக்கும். ஜாதகத்தில் குரு கிரக தோஷம் இருப்பவர்களுக்கு இந்த விரதம் அனுஷ்டிப்பதால் அவை நீங்கும். தொழில் வியாபாரங்களில் சரியான வருமானம் இல்லாதவர்களுக்கு, குடும்ப பொருளாதார நிலை சிறப்பாக இல்லாதவர்களும் இந்த விரதத்தை மேற்கொள்வதால் குரு பகவானின் அருள் கிடைக்கப்பெற்று தொழில் வியாபாரங்களில் சிறந்த செல்வம் வளம் பெருகும். மேலும் எதிர்பார்க்காத சிறந்த வாழ்க்கை உண்டாகும் என்பது நம்பிக்கையாக சொல்லப்படுது. அதே போல குரு பார்க்க கோடி நன்மை என்பது பழமொழி. அத்தனை சக்தி வாய்ந்த குருவின் பார்வை இவர் அமரும் வீட்டை விட பார்க்கும் வீட்டிற்கு தான் யோகம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. மேலும் நவ கிரகங்களிலேயே மிகவும் சிறந்தவர் என போற்றக்கூடிய சுபகிரகம் குரு பகவான் ஆவர். தேவர்களுக்கு ஆசானாக இருக்கும் இவர் அறிவு ஞானம் இவற்றுக்கு மூலமாக விளங்குபவர். மேலும் தனம் புத்திர பாக்கியம் ஆகிய இரண்டிற்கும் அதிபதி குரு பகவான். மேலும் நம் ஜாதகத்தில் குரு பலமாக இருந்தால் இந்த இரு யோகமும் தங்கு தடையும் இல்லாமல் நம்மளுக்கு அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவில் வியாழக்கிழமை அன்று குரு பகவானுக்கு என்னென்ன விதிமுறைகளை கடைபிடித்து விரதமிருந்து வந்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி இந்த வீடியோ பதிவின் மூலமாக நம்ம முழுமையாக பார்த்துருப்போம். இந்த பதிவானது உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கும் விதமாக தான் இருந்திருக்கும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களுக்கு குரு பகவானை பிடிக்கும் அப்படின்னா அந்த வீடியோ கூட லைக் கொடுத்துட்டு ஓம் குரு பகவானுக்கு போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவு பண்ணுங்கள். இப்படி நீங்கள் சொல்லும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் நினைத்த காரியங்கள் எந்த ஒரு தங்கு தடையும் இல்லாமல் அந்த குரு பகவானின் அருள் ஆசை பெற்று கூடிய விரைவில் நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நம்ம சேனலில் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக உடனுக்குடனே வந்து சேரும். தேங்க்யூ.